என் உயிரில் கலந்த அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாஜி திண்டிவனம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா என்ன, பண்ணையம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் முதல் ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பிப்பவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற விஷயம் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி ஃபுல்லாக ஒவ்வொரு வீடியோவாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பிக்கும் போது முதல்ல செய்ய வேண்டியது, உங்களுடைய லேண்டில் நம்ம எந்த இடத்த பண்ணையம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் எந்த இடத்த பண்ணையம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கான பிளேஸை தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. மற்ற பிளேஸ் ஃபுல்லாக நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணைக்கு தேவையான பிளேஸ் ஒதுக்கிட்ட பிறகு முதல்ல செய்ய வேண்டியது, நீங்கள் கொட்டகை அல்லது ஷெட்டு போடுவதற்கு முன்னாடி மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்து பண்ணையை சுற்றி உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அந்த மரக்கன்றுகளை முதல்ல ஃபஸ்ட்டு நடணும். ஏன் நான் மரக்கன்றுகளை நட சொல்கிறேன்னா, ஒருங்கிணைந்த பண்ணையில் மரக்கன்றுகள் இல்லாமல் மரங்கள் இல்லாமல் நிழல் இல்லாமல் நம்ம பண்ணையும் நூற்றுக்கு நூறு செய்ய முடியாது. அதனால் நம்ம ஷெட்டு அமைப்பதற்கு முன்னாடி மரக்கன்றுகளை வாங்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நட்டுணும். அதே போல் நீங்கள் மரக்கன்றுகளை சூஸ் பண்ணும்போது எதிர்காலத்தில் பயனுள்ள மரங்களாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த மரம் நல்ல பயன் தர மரமாக இருக்கணும். அது போல் மரங்களாக நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணைக்குள்ளே நடுவது ரொம்ப நல்லது. அதாவது மரங்களில் 2 விதமான மரங்கள் இருக்குது, சீக்கிரமாக நிழல் தரக்கூடிய மரம், லேட்டாக நிழல் தரக்கூடிய மரம். சீக்கிரமாக நிழல் தரக்கூடிய மரங்களில் அகத்தி, முருங்கை, சவுண்டல், அதுக்கப்புறம் செடிகளில் பார்த்திங்கன்னா மலத்தோவரை செடி, இதுங்கெல்லாம் சீக்கிரமாக நிழல் தரும். அது நம்முடைய பண்ணையில் எது எது பயனுள்ள மரங்கள் லாங் டைமாக வச்சுருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கொய்யா, இது ஹைப்ரிட் கொய்யா, சீக்கிரமாகவே ஒரு காய் காய்க்கக்கூடிய மரம். அதே போல் எலும்பிச்சை, இதுவும் 1 வருஷத்தில் நல்லா காய் காய்க்கக்கூடிய மரம். அதே போல் மாமரம், இது அல்போன்சா மரம், இது நல்லா பெருசாச்சுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லா பயனுள்ளதாக வரும். இது மலை வேம்பு, நம்மளுக்கு ஆட்டுக்கு கோழிக்கு தேவையான மருந்துக்கு அதிலிருந்து எடுத்துக்கலாம், நமக்கும் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா முருங்கை, ஹைப்ரிட் முருங்கை, சீக்கிரமாக நிழல் தரக்கூடிய முருங்கை நம்ம பண்ணைக்குள்ளே வச்சுருக்கோம். அதே போல் நாட்டு முருங்கையும் வச்சுருக்கோம் நம்ம பண்ணையில். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கல்யாண முருங்கை, கண்டிப்பாக இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது, நிழலும் நல்லா வரும், நம்மளுக்கு ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முயலுக்கும் போடலாம், இது கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக மரம். அதே போல் இது பூவரச மரம், ஹைப்ரிட் பூவரச மரம். இந்த மரம் கண்டிப்பாக தேக்கு விட ரொம்ப விலை உயர்ந்த மரம். இது ஃப்யூச்சரில் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மரம் கண்டிப்பாக உங்கள் சந்ததிக்கு இல்லை உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல விலை போகக்கூடிய மரங்கள் இது. அதே போல் சப்போட்டா மரம், சப்போட்டா மரம் உங்களுக்கு சப்போட்டாவே தெரியும், சப்போட்டா நல்லா காய் காய்க்கக்கூடியது, நல்லா நிழல் தரக்கூடியது. இதுவும் நாட்டு கொய்யா நம்ம பண்ணையில் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு சப்போட்டா மரம் செடி, அதுவும் நம்ம பண்ணையில் வச்சுருக்கோம். எப்படி வளர்ந்து வருது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சாத்துக்கொடி செடி, வச்சு கிட்டத்தட்ட 3 மாதம்தான் ஆகுது, இது ஹைப்ரிட் தான், அதுக்குள்ளே காய் காய்க்க ஆரம்பிக்குது. இதுவும் சாத்துக்கொடி தான்.
நல்லாவே வளர்ந்து வருது பாருங்கள் நம்ம மண்ணில். இது நெல்லி, நாட்டு நெல்லி. இது நழலும் நல்லா தரும், நல்லா காய் தரக்கூடிய நெல்லி. இது கண்டிப்பாக இது மருத்துவ குணம் கொண்டது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பயனுள்ளதாக மரம். அதே போல் இது கமலா பழம், அதாவது ஆரஞ்சு பழம்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய செடி தான் இது. இதை வச்சு 3 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள், நல்லாவே வளர்ந்துருக்கு நம்ம பண்ணையில். இது ரெட் பலானா, இது சுகருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பலா. இந்த சொலையே ரெட் கலரில் தான் இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட பலா. அதே போல் நம்ம நாட்டு பலாவும் நம்ம பண்ணையில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இது 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இது நல்ல பலன் தரக்கூடிய இது கண்ணாக வரும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது, சீக்கிரமாகவும் வளரும் பலாலாம். அடுத்தது வாழை மரம். வாழை மரத்தில் நம்ம என்னென்ன விதமான வாழை மரம் வச்சுருக்கோன்னா, பச்சை வாழை, அதுக்கப்புறம் செவ்வாழை, காய் வாழை, ரஸ்தாளி, அதுபோல் சொல்லக்கூடிய அனைத்து வகையான வாழை கன்றுகளை நம்ம பண்ணையில் வச்சுருக்கோம். இதுவும் சீக்கிரமாக வளரக்கூடியது, சீக்கிரமாக நழல் தரக்கூடியது. ஏன்னா நமக்கு இது பச்சை வாழை பாருங்கள், இப்போ தான் வளர்ந்துட்டு வருது, சீக்கிரமாகவே நம்மளுக்கு பயன் தரக்கூடிய மரம் இதெல்லாம். இது பாருங்கள் கொட்டை வாழை, அதுக்கப்புறம் இது இலை வாழை, இலைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அகத்தி. நம்ம பண்ணையை சுற்றி அகத்தி ஃபுல்லாக போட்டு வச்சுருப்போம், ஏன்னா சீக்கிரமாக நிழல் தரக்கூடியதில் அகத்தியும் ஒன்று, ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யா, மாமரம். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை, இது ஹைப்ரிட் முருங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நார்த்தங்காய் மரம். இது நார்த்தங்காய் மரம் நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மரம், நல்ல மருத்துவ குணம் கொண்டது, பயனுள்ள மரம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் சப்போட்டா மரம் தான், இது ஹைப்ரிட். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மலைவேம்பும் நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி மலைவேம்பை பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா பாதாம் மரம், சீக்கிரமாக நிழல் தரக்கூடிய மரம். இங்கே பாருங்கள் நம்ம பண்ணையில் நம்ம கோழிங்கெல்லாம் ஜாலியாக எவ்வளோ நிழலில் சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிழலுடைய அருமை. அப்படின்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையில் நிழல் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக மரம் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நெல்லி மரம், இதுவும் நல்ல பயன் தரக்கூடிய மரம். இது நம்ம பாதாம், நம்ம ஃபுல்லாக பாதாமும் வச்சுருக்கோம் நம்ம பண்ணையில். மலைத்தோவரை விதை இருந்தால் வாங்கி போட்டுக்குங்க, நல்ல சீக்கிரமாகவே நிழல் தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது வேங்கை மரம். வேங்கை மரம் இதுவும் நம்ம தேக்கு மரத்தை விட பயன் தரக்கூடிய மரம், ரொம்ப ஹைட்டாக வரும், ரொம்ப பெருசாகவும் வரும். கிட்டத்தட்ட 10-20 வருஷத்தில் ரொம்ப சீக்கிரமாக பெருசாக வளரக்கூடியது, ரொம்ப நிழல் தரக்கூடிய வேங்கை மரம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது எல்லாமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த மரங்கள்லாம் நம்ம பண்ணைக்குள்ளே வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதாவது 3 மாதம்தான் ஆகுது. கண்டிப்பாக இது 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பண்ணையே ஒரு பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா நம்ம வச்சுருக்க மரம் அது போல் மரங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேக்கு மரம். தேக்கு மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, தேக்கு மரம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான மரம், எவ்வளோ வேல்யூவான மரம்னு உங்களுக்கே தெரியும். தேக்கு மரமும் வைங்க பண்ணையை சுற்றி. அதே போல் இது பெருசாக ஆனால் கண்டிப்பாக 1 மரம் 1 லட்சம் ரூபா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது போல் மரங்களில் இதுவும் ஒன்று, ரொம்ப வேல்யூவான மரம். நமது பண்ணையில் வச்சுருக்க மர நிழலில் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக நம்ம கோழிங்க மேயுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக மரங்கள் இல்லாமல் பண்ணையை அமைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மரங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷெட்டு போடுங்க, கொட்டகை அமைங்க, அதுக்கப்புறம் பண்ணையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மரங்கள் வைக்காமல் நீங்கள் பண்ணையும் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக
பின்னாடி வருத்தப்படுவீங்க. நம்மளுக்கு கால்நடைக்கு தேவையான கொட்டகை சீக்கிரமாக போட்டுடலாம், ஆனால் மரங்கள் சீக்கிரமாக வளராது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மரங்களை முக்கியமாக முதல்ல நம்ம பண்ணையம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மரங்களை வச்சிடணும். சரிங்களா, மரங்கள் இல்லாமல் நீங்கள் பண்ணையம் ஆரம்பிக்கக்கூடாது. அது அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் போயிட்டு முடியும். இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பீங்க எதுக்காக மரங்களை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு மரங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணையம் ஆரம்பிங்க. நமது பண்ணையில் ரெண்டாவதாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வேலைகளை அமைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.